හිටපු අමාත්‍ය රිචාඩ් බදුරුදීන් යනායගේ නිවසේ முன்னாள் அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் வீட்டில் பணியாற்றிய நிலையில் உயிரிழந்த சிறுமி தொடர்பிலான விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்றன. காவல்துறை குழு ஒன்று டயகம பிரதேசத்திற்கு சென்று வாக்கு மூலங்களை பதிவு செய்துள்ளது. குறித்த சிறுமி உள்ளிட்ட 11 பெண்கள் அல்லது வீட்டு வேலை உதவியாளர்கள் குறித்த தரகரால் ரிஷாட்டின் வீட்டிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். அவர்களிடம் வாக்கு மூலம் பதிவு செய்யும் நோக்கிலேயே இந்த குழு அங்கு விரைந்துள்ளது. அதனைவிட சிறுமியின் சடலத்தை மீண்டும் தோண்டியெடுத்து பிரேத பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. குறிப்பாக மரணத்திற்கான காரணம், அதனைவிட சிறுமி நீண்ட காலமாக துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாகியுள்ள விடயம், கொடுமைகளுக்கு உள்ளான விடயம் போன்றன குறித்த விசாரணைகள் மேற்கொள்ளப்படவுள்ளன. அதனைவிட இதற்கு முன்னதாக இந்த வீட்டில் பணியாற்றியவர்கள் ஏதாவது துஷ்பிரயோகத்திற்கு அல்லது பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கியுள்ளார்களா என்பது தொடர்பிலும் மனித விற்பனை குறித்தும் விரிவான விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. දැරිය යම්මාකාරයක දීර්ඝ කාලීන අපයෝජනයට ලක්වීමේ සිදුවීමත් அனைத்து செய்திகளையும் பார்க்க லங்காஸ்ரி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் பார்க்க வேண்டுமா? அப்போ கீழிருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.